செலகுடீஸ் எல்லாருக்கும் சிறப்பான தரமான காலை வணக்கம். தற்பொழுது 10-12 வகுப்பு பொதுத் தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கு மீண்டும் தேர்வு எழுதினால் வந்து பார்த்திங்கன்னா எழுதும் வாய்ப்பும் இருக்கிறது, எதனால் பாஸ் ஆகலாம் அதை பற்றியும் நாம் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். செலகுடீஸ் கூட இருக்க பிள்ளைக்கான ஆளை செட் பண்ணி வச்சுங்கப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது இந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லப்படுகிறது. ஏனென்றால் வந்து பார்த்திங்கன்னா மாணவ செல்வங்கள் வந்து நம்மளுடைய 12th இருக்கட்டும், கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பொதுத் தேர்வானது வந்து 760,000 பேர் வந்து எழுதினாங்க. அதில் 719,000 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். மீதம் உள்ள வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து தோல்வி அடைந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. அதனால் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வாய்ப்பாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதாவது என்னவென்றால் பெரும் விதத்தில் வந்து காலை 11 மணியிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா மாலை 5 மணி வரைக்கும் வந்து அவங்களுக்கான வந்து துணைத் தேர்வுக்கு வந்து பதிவு செய்யலாம், விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னிலிருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும் விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு சொல்லியிருக்கார்கள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா? ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மாணவ செல்வங்கள் தோல்வியை வந்து பார்த்திங்கன்னா பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு அடுத்த கட்டமாக துணைத் தேர்வு என்பது பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா? எப்போன்னு வந்து பார்த்திங்கன்னா அதாவது மே 22 நிறைவு பெற்றது. பிறகு வந்து பார்த்திங்கன்னா 6 தேதி வந்து பார்த்திங்கன்னா தேதி வெளியாகிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க குறிப்பிட்ட டைம் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம விண்ணப்பித்து ஜூன் மாதம் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு எழுதுகிற மாதிரி வந்து நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். ஓகேங்களா? இந்த ஸ்கேன் காப்பி அண்ட் ரீவேலுவேஷன் ரீகலெக்ஷன் அப்ளை பண்ணுறவங்களும் பண்ணலாம். அதுக்கான டேட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேர்வுத்துறை இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட போகிறாங்க. ஸோ உங்களுடைய முடிவு தான், நீங்கள் எப்போ வேணாலும் எது வேண்டுமானாலும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஆனால் அதுக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டணம் என்பது நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கட்டணத்தை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணிவிட்டு பிறகு தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ண முடியும். உங்களுடைய வந்து பார்த்திங்கன்னா அந்த ரீவேலுவேஷனோ ரீஅப்ளையோ ஸ்கேன் கப்ளையோ அப்படி இல்லைனாலும் அடுத்த தேர்வு எழுதினாலும் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து பணம் செலுத்துகிற மாதிரி இருக்கும். அதன் பிறகு யூனிக்காக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஜெக்டில் ஃபெயிலா இல்லை 2 ஃபெயிலா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணணும். எவ்வளோ சப்ஜெக்டில் நீங்கள் எவ்வளோ ஃபெயிலாகிருக்கீங்க, எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் ஒரு ஒரு செல்லக்குட்டிஸும் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய செல்லக்குட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர்ஸ் இருக்காங்க. அண்ட் பாஸ் பர்சன்டேஜ் லெவல் ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபெயிலியர்ஸும் இருக்கிறதுனால கொஞ்சம் கிரிட்டிக்கலாக போயிட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கிறது அப்படின்றத. மாணவ செல்வங்கள் ஓகேங்களா, 10th வந்து நிறைய பேர் வந்து தோல்வி விட்டுருக்கிறார்கள் அப்படின்றது இன்று தேர்வு முடிவுகள் வெளியான பிறகே வந்து தெரிந்திருக்கிறது. ஸோ உங்களுக்கு வாய்ப்பு என்பது இன்னொரு மாதம் இருக்குப்பா. அதாவது ஜூன் மாதத்தில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் இப்போவே அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு ஜூன் மாதத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் இருக்கிறதுனால ஸ்பெஷல் கிளாஸை வந்து வச்சு எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழியும் நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை ஒரு அறிவிப்பாக இன்று காலையிலே வந்து வெளியிட்டாங்க. ஸோ எதுக்கும் தயங்க வேண்டாம் மாணவ செல்வங்கள், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன்றது வந்து நடைபெறும். ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாமினேஷனை வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக எழுதுங்க. உங்களுக்கான அப்டேட்களை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அப்டேட்டை நம்ம சேனலில் நம்ம டக்கு டக்குன்னு வந்து கொடுத்துட்டே இருப்போம். ஸோ அதை தொடர்ந்து இணைந்துருங்க. ஓகே செலகுட்டிஸ், இந்த மறக்காமல் ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு. அண்ட் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு போனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைக்கான ஆல் செட் பண்ணி வச்சுக்கப்பா. ஓகே செலகுட்டிஸ், பை பை, டேக் கேர்.